அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு சராசரிகள் தொடர்பான ஒரு சில கணக்குகளை மிக எளிமையான முறையில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, 9 எண்களினுடைய சராசரி 16, முதல் 6 எண்களினுடைய சராசரி 17 மற்றும் இறுதி 4 எண்களின் சராசரி 18 எனில் ஏழாவது எண் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே கொடுத்துருக்கிற எண்களை கவனிங்க. இங்கே 6 எண்கள், இங்கே 4 எண்கள், ரெண்டுமே சமம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோ, 2 எண்ணும் சமமாக வரும்போது எப்படி கணக்கு போடுறதுன்னு பார்த்தோம். இங்கே 2 எண்ணும் சமம் கிடையாது, ஆனால் கூட்டுனா 10 வருது. இந்த 10ங்கிறது கொடுத்துருக்கிற எண்ணை விட 1 அதிகம். ஸோ இது பாசிட்டிவ் கணக்கு. இந்த கணக்கை எப்படி போடணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சராசரியை முதல்ல அப்படியே எழுதிப்போம். அடுத்த சராசரியை பாருங்கள், 17. 17 அப்படிங்கிறது 16 விட 1 அதிகம். அந்த 1-ஐ இந்த நம்பரோட பெருக்கிக்கணும். 616. அடுத்தது பாருங்கள், 18. 18ங்கிறது எத்தனை அதிகம்? 2 அதிகம். இந்த 2-ஐ இந்த 4-ஓட பெருக்கிக்கணும். 2 × 8. ஸோ இப்போ நாம் 16, 6, 8 இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 30. ஏழாவது எண் 30. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 7 எண்களினுடைய சராசரி 30, முதல் 5 எண்களின் சராசரி 27 மற்றும் இறுதி 5 எண்களின் சராசரி 28 எனில் 4வது எண் என்ன? இதுதான் கேள்வி. இங்கேயும் பாருங்கள், 5, 3 ரெண்டும் சமம் கிடையாது, ஆனால் கூட்டுனா 8, இதை விட 1 அதிகம். அப்போ இது பாசிட்டிவ் கணக்கு. இங்கே சராசரி அப்படிங்கிறது 30ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த சராசரி என்னது? 27. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3 குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு அப்படின்னா -3. ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் பெருக்குனா எவ்வளோ வரும்? -9. இப்போ அடுத்தது பாருங்கள், 28. 28னா எத்தனை குறைஞ்சிருக்கு? 2 குறைஞ்சிருக்கு. ஸோ -2 பெருக்கணும். 5 × 2 = 10. இப்போது 30ல் 10 போயிடுச்சுன்னா 20, 20ல் 9 போயிடுச்சுன்னா 11. ஸோ 4வது எண் 11. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 11 எண்களினுடைய சராசரி 100, முதல் 7 எண்களினுடைய சராசரி 91 மற்றும் இறுதி 5 எண்களினுடைய சராசரி 111 எனில் 8வது எண் என்ன? இதுதான் கேள்வி. இங்கே 5, 7 ரெண்டுமே வெவ்வேறு எண். இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா 12 வருது. 12ங்கிறது 11 விட 1 அதிகம். ஸோ பாசிட்டிவ் கணக்கு. கொடுத்துருக்கிற சராசரியை அப்படியே வச்சுப்போம். அடுத்த சராசரி எவ்வளவுன்னு பார்க்கணும். 91. 9 கம்மியாக இருக்குது. ஸோ -9ஆல் 7 பெருக்கணும். 9 × 7 = 63. ஸோ -63. அடுத்தது பாருங்கள், 11 அதிகமாக இருக்குது. ஸோ +11ஆல் 5 பெருக்கணும். 11 × 5 = 55. இப்போது 100 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுத்தையும் நம்ம கழிப்போம். கழிச்சா நமக்கு கிடைக்கிறது -8. ஸோ 100ல் 8 கழிச்சிட்டா 92. ஸோ 8வது உறுப்பு 92. இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது. ஸோ இந்த கணக்கை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த 2 கணக்கை நீங்கள் போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.